மாட்டான். எப்போ வருவான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாம் நினச்சி பாருங்கள், திருடன் வந்து விடுவானோ என்ற ஒரு பயத்தோடு தான் நம்மலாம் இருப்போம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம், பல வகையாக திருடர்கள் வருகிறார்கள். அப்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசம், இங்கே என்ன முக்கியமான வித்தியாசம் என்றால், திருடன் வருகின்ற நேரம் தெரியாத போல என்று அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருடன் வருகின்ற பொழுது பயத்தோடு காத்திருப்போம், ஆனால் வருகின்ற நேரம் நமக்கு தெரியாமல், அதுபோல ஆண்டவருடைய வருகை என்பதை நாம் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். அவ்வளவுதான், திருடன் வருகின்ற பொழுது அச்சத்தோடு காத்திருப்போம், விழித்திருப்போம், ஆனால் ஆண்டவர் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு, என் ஆண்டவர் என்னை தேடி வருகிறார், ஆகவே நான் அவரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற மனநிலையிலே மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். எப்படி அந்த 10 கன்னியருள் 5 கன்னியர்கள் விவேகம் உள்ள 5 கன்னியர்கள் கடவுளுக்காக மனமானுக்காக காத்திருந்தார்களோ, அதுபோல நான் மகிழ்ச்சியோடு என் மனவாளன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி வர இருக்கின்றார், அவரை நாம் சந்திக்க நான் எப்பொழுதும் காத்திருப்பேன் என்ற மனநிலைகளே நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். மிக முக்கியமான ஒன்று, இறைவன் வர காலம் தாழ்த்துவார் என்று நாம் தள்ளி போட முடியாது. எல்லாம் தெளிவாக சொல்லிவிட, நேரமும் காலமும் நமக்கு தெரியாது, ஆகவே தள்ளி போட முடியாது. ஆகவே நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளாமல் இருந்தோமானால் நம் தூயவராக வாழ முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் என்ன, இப்போது வயசு ஆகட்டும், அப்புறம் ஜெபம் சொல்லிக்கலாம், அப்புறம் கோயில்களுக்கு போயிடலாம், அப்படி தான் நம்முடைய பார்வைகள் இருக்கிறது. பின்ன இப்போ பின்ன அதுக்குள்ளே எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்லையே, பின்ன அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சா போச்சு இல்லையே என்று சொல்லித்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம். கடவுளோடு நெருங்கி இருக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்படாமல் இந்த உலக வாழ்க்கையை நாம் தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அல்ல வாழ்க்கை, மாறாக எப்பொழுது எது நிகழும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் எதுவும் நிகழலாம் என்ற உணர்வோடு இறைவனுடைய வருகைக்காக, இறைவனுடைய விருப்பத்திற்காக நாம் செயல்படுகின்ற மக்களாக இருக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னையும் அறியால் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவருக்காக எப்பொழுதும் எப்போது காத்திருக்கின்ற ஒரு தாயாக இருந்தால் என்பதை பார்க்கலாம். அந்த ஒரு காத்திருத்தல் தான் கடவுளின் தாயாக கூடிய பாக்கியத்தை அன்னைமறியால் பெற்றால் என்பது நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னைமறியாலை போல நாம் எப்பொழுதும் காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த கடவுளை காண முடியும். மிக அழகாக பவுலடியார் சொல்வார், அழகான வார்த்தையை பயன்படுத்துவார். எப்படி என்றால், என் வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்கின்றவர்கள் எப்பொழுதும் கடவுளை சந்திக்க, முகமுகமாய் தரிசிக்க மகிழ்ச்சியோடு காத்திருப்பார்கள் என்று மிக அழகாக எடுத்துரைப்பார். அதிலும் இவ்வாறு மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பார். எப்படி எனில், பேதுரு கூட அழகாக சொல்வார், ஆண்டவரினால் அந்த வருகையானது திருடனை போல இருக்கும், ஆனால் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் சிறந்து விளங்குகின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படணும். வார்த்தை முக்கியமான வார்த்தை, தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் சிறந்த மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை சந்திக்க முடியும் என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்போதும் தூயவராக, கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக, யோவான் நற்செய்தியில் எடுத்துரைக்கப்பட்டது போல என் வார்த்தையை தொடர்ந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். 8வது பிரிவிலே தொடர்ந்து கடைபிடிக்கின்றவர்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார். அதோடு மட்டுமல்ல, மாறாக என்னை அறிந்தும் இருப்பார்கள் என்ற வார்த்தையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவார். ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம், கடவுளை சந்திப்பதற்காக காத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே விழிப்போடு காத்திருப்போம். எப்போதும் கிறிஸ்துனுடைய விருப்பத்தை, கிறிஸ்துனுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ்ந்து அவரை சந்திக்க எப்போதும் விழிப்பாக இருப்போம். தொடர்ந்து அவருடைய மக்களாக தூயவருடைய கூட்டத்தில் நாம் இணைத்து கொள்ள நம்மையே தயாரிப்போம். தொடர்ந்து நாம் திருப்பலியிலே அன்னையின் வழியாக நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும், எல்லா மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்று
நல்ல ஆயரும் குருமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பூலோகம் போற்றம் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று பூலோகம் போற்றம் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவாம், ஏழை எளியோர் விதவைகள் முதியோர் அனாதைகள் நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டும் என்று பூலோகம் போற்றம் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று பூலோகம் போற்றம் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயுமான தந்தையாக இறைவா, இதுவும் பிள்ளைகள் நம்பிக்கையோடும் திருப்பாதத்தில் எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இவரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கை எங்களுக்கு வளர்த்திருக்கின்றீர். அதே நம்பிக்கையில்தான் எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் உன் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏற்று நிறைவாக தந்திடவும் தொடர்ந்து எங்கள் கரம் பற்றி உன் விருப்பத்திற்கேற்ப எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மேமன்று அடைகிறோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே, ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளையும் என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றபடியாக மறைஜபிப்போம். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக ஆக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகி கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்
இன்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளம் ஆணேம். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணி புரிகின்றன. மீன்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானகர் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படிகளின் கடவுளம் ஆண்டவர் மண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நெருமையாகவே தூயவன் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த பொழுதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமையும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தும் வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று செருக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃபண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலை ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள், மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை கண்டுகொண்டிருக்கின்ற அன்னையின் பக்தர்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் நிறைவாக தந்து உதவிட மகிழ்ச்சி மன்றாடுகிறோம். கடவுளின் கண்ணிய தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமொருளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் நம்பிக்கையோடு துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் துயில் என போற்றவர்கள், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலக உலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரையும் தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மேமன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராங் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே, ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதுவும் இறைவனின் செம்மறியும். இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். உயிர் தரும் உணவீரைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் இறைவா வாழ்வின் புறவாயின் உயிரே சுவிவாவா. வாவா இறைவா வாழ்வின் புறவாயின் உயிரே சுவிவாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாகி செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். போற்றி தாயென்று பொற்குழல் உதட, போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா என்று கவிஞன் தாயினுடைய புகழை புகழ்ந்து பாட அழைப்பு கொடுப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு இப்பேராலயத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அற்புதமான நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இன்று மாலை நமது மறைமாவட்ட ஆயர் மேதக எஃப் அன்டோனிசாமி அவருடைய தலைமையில் திருப்பலியும் கொடியேற்றமும் இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல அருள் தந்தையர்கள் அழைக்கப்பட்டு நவநாட்கள் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மாலை நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவருடைய தலைமையில் திருவிழா திருப்பலியானது நடைபெற இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மாலையில் 5:30 மணிக்கு அன்னையினுடைய சிறு தேர் பவனியும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற இருக்கின்றன. இந்த அற்புதமான இந்த நவநாட்களிலும் திருவிழா காலங்களிலும் பேராலயம் நோக்கி வந்து அன்னையினுடைய பருந்து பேசுதலால் ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்பேராலயம் பிரசித்தி பெற்ற பேராலயம் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று. இங்கு வருகின்றவர்கள் வெறுங்கையராய் ஒருபொழுதும் திரும்பி சென்றதில்லை. நம்பிக்கையோடு வந்தவர்கள் நலம் பெற்றிருக்கின்றார்கள். வேதனையோடு வந்திருக்கின்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். நோயோடு வந்திருக்கின்றவர்கள் சுகம் பெற்றிருக்கின்றார்கள். சமாதானம் இல்லாமல் வந்தவர்கள்
சமாதானத்தை பெற்றிருக்கின்றார்கள். இதுபோன்று அனைத்தும் தாயின் பரிந்துரையால் நிறைவான வரங்களை எண்ணற்ற மக்கள் பெற்று சான்று பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கும் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற ஒரு இடமாக, அருள் பொங்கி வழிகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இப்பேராலயத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அன்னையினுடைய புகழை பரப்ப அயராது பாடுபட்டு உழைத்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருள் தந்தை லூர்து சேர் அவர்கள் இறை அடியாராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய பரிந்துரையும் இங்கு நாடி வருகின்றவர்களுக்கு நிறைய இருக்கின்றது. தந்தையினுடைய கல்லறையில் அமர்ந்து ஜெபித்து அவருடைய பரிந்துரையால் பலர் அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். நம்மிடம் சாட்சியும் பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆக இருவரும் பரிந்து பேசுதல் இங்கு வருகின்றவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே நீங்களும் வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். அன்னிமறையால் உங்களுக்காக காத்திருக்கின்றால் என்னுடைய மகன் என்னுடைய மகள் வருவார் என்ற ஏக்கத்தோடு நமக்காக காத்திருக்கின்றார். நமக்காக பரிந்து பேச ஜெபிக்க காத்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே அன்னையினுடைய விழாவை சிறப்பாக கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அற்புதங்கள் செய்கின்ற அன்னையை நாம் நாடி வருவோம். எண்ணற்ற அற்புதங்கள் இங்கு நிகழ்கின்றன. அதில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருவாளர் ஜார்ஜ் என்பவர் திருச்சியிலிருந்து வருகின்றவர். ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளிலே நம் பேராலயம் நோக்கி வந்து ஜபிக்கின்றவர். அன்னையோடு மிகுந்த பக்தியிலே இருந்து அன்னையோடு ஜபிக்கின்ற அந்த சகோதரர் ஒரு நாள் ஒரு துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. முக்கியமாக அவருக்கு அந்த துன்பம் ஏற்படுகின்றது. அவருடைய அந்த வலது காலிலே ஒரு பெரிய கட்டி ஒன்று ஏற்படுகிறது. சாதாரண கட்டி என்று இருந்து விட்டார், ஆனால் அது பெரும் விபத்தை ஏற்படுத்துகின்ற, நடக்க முடியாத சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு கட்டியாக மாறியதாக அவர் பகிர்ந்து கொண்டார். ஆகவே தாயிடம் அவர் கண்ணீரோடு ஜெபித்திருக்கின்றார். அதாவது, உம்மைதானே நம்பி வந்தேன், ஒவ்வொரு வாரமும் உம்மை நோக்கிதானே வந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று சொல்லி கண்ணீரோடு இந்த சகோதரர் ஜெபித்திருக்கின்றார். தாயின் பரிந்துரை அவருக்கு கிட்டியிருக்கிறது. அவர் நினைத்தது போலவே, நம்பிக்கையோடு அவர் நினைத்தது போலவே அந்த தாயினுடைய பரிந்துரையால் அந்த சகோதரர் ஆபரேஷன் இல்லாமல் சுகமடைந்திருக்கின்றார். அவர் மகிழ்ச்சியோடு, எப்படி அன்னைமறியால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று பாடினாலோ, அதுபோல அவரும் என் தாய் எனக்கு உதவி செய்திருக்கின்றார், என் தாய் எனக்காக பரிந்துரைத்திருக்கின்றார், எனது தாய் என்னுடைய வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார், சிறிய சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார், என் தாய்க்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னையை புகழ்ந்து பாடி சென்றிருக்கின்றார். இதுபோல பலவிதமான நோய்களிலிருந்தும், குடும்ப வேதனையிலிருந்தும், கடன் தொல்லையிலிருந்தும், சமாதானம் இல்லாத நிலையிலிருந்தும், மன தனிப்பட்ட வேதனையிலிருந்தும், உள்ள வேதனையிலிருந்தும், சொல்ல முடியாத தீராத நோயிலிருந்தும் துன்பப்படுகின்றவர்கள் இங்கு வந்து ஜெபித்திருக்கின்றார்கள். அன்னை பரிந்து பேசி அருள்வரங்களை அள்ளி கொடுத்திருக்கின்றார். நோய்களை சுகமாக்கியிருக்கின்றார், வேதனைகளை தவிர்த்திருக்கின்றார், சமாதானத்தை வழங்கியிருக்கின்றார், கடன் தொலைகளை தீர்த்திருக்கின்றார், தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றார், அறிய முடியாத தீராத நோய்களையும் சுகப்படுத்தியிருக்கின்றார். அதிலும் சிறப்பாக திருமண பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றார். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அன்னைமறையால் பரிந்து பேசுதலால் நிறைவாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்படி அற்புதங்களும் புதுமைகளும் நிகழ்கின்ற இப்பேராலயம் நோக்கி வாருங்கள். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக இணைந்து கொண்டாடுவோம். நன்றி.